வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் அண்டாசூர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் கிரேவி. இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இதுக்கு செய்கிறதுக்கான மசாலா பொருளாக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மல்லி, சீரகம், மிளகு, வத்தல் இது எல்லாத்தையும் அரைச்சி தான் இன்றைக்கி நம்ம மசாலா செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, ஒரு 8 வத்தல் எடுத்திருக்கேன். இப்போ மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கான மல்லி வந்து இதில் நான் வடைச்சட்டியில் எடுத்து கொட்டிட்டேன். அதை நல்லா பொன்னிறமாக வரங்குற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தல் எடுத்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வத்தல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்கும். நம்ம அடுப்பில் சட்டியில் போட்டு வதக்கணுன்னே வத்தல் கொஞ்சம் புஃப்னு வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் அதையும் நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மிளகு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதை ஆற வச்சுருங்க. லைட்டாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டுட்டோம். இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம், பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில். அதுக்கப்புறம் இந்த கிரேவி செய்கிறதுக்காக சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம், மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 3, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வாசனை பொருள் எல்லாத்தையும் இதில் போட வேண்டியதான். இப்போ வாசனை பொருள் எல்லாமே இதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவும் இதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை வேணுன்றவங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை இதில் போட்டு வதக்க போகிறோம். தக்காளியும் போட்டாச்சு. இதையும் நல்லா தக்காளி மசிகிற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனை வந்து இதோட நம்ம சேர்க்க போகிறோம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி எதுவும் நீங்கள் இப்போதைக்கு விட வேண்டாம். நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு விழுது இதில் வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இஞ்சி விழுது வந்து கறியோடையும் மசாலோடையும் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் கறியில் இருக்கிற தண்ணி அந்த இஞ்சி விழுது கூட இதெல்லாமே வந்து சுற்றி உங்களுக்கு அந்த ஓரத்தில் தெரியும், நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்க்க போகிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதோட சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கான மிளகுத்தூள் இதில் நான் சேர்க்குறேன்.
இதையும் நல்லா நல்லா கலவையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சேர்க்க போகிறோம், உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கறி நல்லா வேகிறதுக்காக நீங்கள் ஒரு 1.5 கிளாஸ்லேருந்து 2 கிளாஸ் அளவுக்குள்ள தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 கிளாஸ் அளவுக்கான தண்ணி இதில் ஊற்றியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே வற்றி கிரேவி ரெடி ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிறது தெரியுது. சுற்றி நம்ம ஊற்றின எண்ணெய் அந்த மசாலா எல்லாமே வற்றிட்டு வர்றது உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸ்மெல் செம்மையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சுவையான சூப்பரான சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம், லைக் தோசை, சப்பாத்தி, பரோட்டா எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மிளகு இருக்கிறனால நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். நல்ல சுவையான பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ண என்ன இது வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோட எண்டில் காட்டுறேன். எங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.